கற்பாம்பூச்சி பார்த்தா பயம், இப்படி எல்லாத்துக்குள்ளயும் பயம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பா. அது இருக்க கூடாது அப்படிங்கறது தான் ஒரு குட்டி கதை மூலமா நான் சொல்ல போறேன். சரி, இப்போ நம்ம எல்லாரும் ஒரு கிராமத்துக்கு போலாமா? ஒரு அழகான கிராமம், இயற்கை சூழல் நிறைந்த கிராமம், நிறைய மரம் தோப்பு எல்லாமே இருக்குது. அந்த கிராமத்துல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல நிறைய வகை வகையான மீன் எல்லாம் இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த குளத்துல மீன் பிடிச்சிட்டு போயெல்லாம் சாப்பிடுவாங்க. அவ்வளோ பெரிய குளம், அங்க போட்டிங் கூட போலாமா? அவ்வளோ பெரிய குளம், எனக்கும் அங்க போகணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா இப்ப இ பாஸ் எடுக்கணும்ல, அதனால இப்ப வேண்டாம், கொரோனா முடிச்சுட்டு போலாம். ஆனா அந்த கிராமத்திலே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அம்மா அப்பாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொரோனா காலத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம போய் மீன் பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் போட்டிங் போயிட்டு வரலாம் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அப்பாவும் அவங்களுடைய படகு எடுத்துட்டு அந்த குளத்துக்கு கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து போட்டிங் போனோம் அப்படின்னா டீசல் வச்ச போட்ல தானே நம்ம வாட்டுக்கா அப்படியே ஸ்பீடா போயிட்டு ஸ்பீடா வந்துடும். ஆனா இங்கே வந்து அப்படி கிடையாது. அந்த துடுப்பை வச்சு நம்ம அசைக்கணும், நம்ம கையை வந்து துடுப்பை வச்சு நம்ம அந்த துடுப்பை போட்டுட்டே போனா தான் நம்மளுக்கு அந்த தண்ணி பின்னாடி தள்ளி நம்ம போட் முன்னாடி போகும். இப்படி இவங்க இதை போட்டுட்டே வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே குளத்துல போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் உள்ள போனோன்னா திடீர்னு என்னாச்சு தெரியுமா, அப்படியே வானம் எல்லாம் இருண்டுட்டு வருது, மழை பெய்யற மாதிரியே இருக்கு, மின்னல் பயங்கரமா வெட்டுது. அந்த அப்பா ஆனா எதுவுமே பண்ணாம தைரியமா போட்டை ஓட்டிட்டேதான் இருக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே பயம், என்னடா இது, திடீர்னு மேகம்லாம் கருக்குது, மழை வர மாதிரி இருக்கு, பெரிய மழை பெய்ஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு கதை காலி, ஐயோ மின்னல் வர வெட்டுது, இடி இடிக்குது, ஐயோ புயல் வரப்போகுது இப்படின்ட்டு அந்த அம்மா ரொம்ப பயப்படுறாங்களாம். ஆனா இந்த அப்பா எதையுமே கண்டுக்கிறாம அவங்க வாட்டுக்கா போட்டு ஓட்டிட்டே இருந்தோன்னு இந்த அம்மா கோவம் வந்துருச்சான். நீங்க இப்படி மழை பெய்ய போகுது, இடி இடிச்சுட்டு இருக்கு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னா நீங்க இன்னும் போட்டை ஓட்டிட்டே போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உயிர் மழை கொஞ்சம் கூட அக்கற இல்லையா அப்படின்னு இந்த அம்மா பயத்துல கோவப்படலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அந்த அப்பா என்ன பண்ணிருப்பாங்க, போட்டை திருப்பிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த அப்பா என்ன தெரியுமா பண்ணாங்க, திடீர்னு அந்த போட்ல அந்த சின்ன படகுல ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் இருந்துச்சுன்னா, கத்தி மாதிரி கூர்மையா இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஆயுதம் இருந்துச்சுதான், உடனே டக்குன்னு அதை எடுத்து அவங்க கழுத்து பக்கத்துல வச்சுட்டாங்களாம். நம்ம படத்துல எல்லாம் பாத்திருக்கோம்ல, டக்குன்னு கொலை பண்ற மாதிரி இங்க கொண்டு வந்தப்பாங்க, அதே மாதிரி அந்த கூர்மையான ஆயுதத்தை இங்க எடுத்துட்டு வந்து வச்சோடனே அந்த அம்மா ஏற்கனவே பயந்துட்டு கோவத்துல இருக்கிறாங்க. இவர் இப்படி வச்ச உடனே இன்னும் கோவப்பட்டு கத்துதானே செய்யணும், ஆனா அவங்க பண்ணாம சிரிச்சிட்டு இருந்தாங்களாம். இந்த அப்பாக்கு கோவம் வந்துருச்சு, இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்த நீ ஏன் இப்ப, இப்ப நான் வந்து நினைச்சா ஒரு இன்ச்சு நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சேன்னா உன்னோட உயிர் இந்த இடத்துல போயிரும், அப்புறம் ஏன் நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு, கோவப்படாம சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டவனா, அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, அப்பெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியும் நீங்க சும்மா விளையாடுறீங்க, நீங்க எல்லாம் என்னை கொல்ல மாட்டீங்க, என்னை பாதுகாக்க தான் செய்வீங்க அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி உனக்கு தெரியும் நான் கொல்ல மாட்டேன்னு, உன்னை கொல்றதுக்காக கூட நான் படகுல இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, சாச்சா நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்க, என் மேல நீங்க அன்பு வச்சிருக்கீங்க, அதனால இப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அப்பா உடனே அந்த கத்தி எடுத்துட்டு சொன்னாராம். கத்தினா அந்த கத்தி மாதிரி கூர்மையான ஆயுதத்தை எடுத்துட்டு சொன்னாராம், இப்ப எப்படி நான் உன் மேல கத்தியே வச்சாலும் என் மேல உனக்கு பாசம் இருக்கனால உன்னை கொல்ல மாட்டேன் நீ சொன்னியோ, அதே மாதிரிதானே இறைவனுக்கு எல்லாரு மேலயும் பாசம் இருக்கும், அப்ப இது அடிச்சா என்ன, மழை பெஞ்சா என்ன, புயல் வந்தா என்ன, நம்ம மேல அவருக்கு பாசம் இருக்கும் தானே, அவரை காப்பாத்துவாரு தானே, முதல்ல நம்பிக்கையா இருக்கணும், நம்ம இப்படி பயந்துட்டு இருந்தா ஒன்னும் ஆகாது, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இப்ப மழை பெய்யற மாதிரி இருக்கு, இன்னும் அவ்வளவுதான், கொஞ்ச தூரம் போயிட்டு திருப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம், நம்ம அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பயம், இறைவன் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாருன்னு நம்ம நினைச்சுட்டே இருக்கணும், அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருந்தோம்னா எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவும் நல்லா ரிலாக்ஸ் ஆகி அப்படியே ஜம்மன் உட்காந்து அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அவங்களும் மீன் பிடிச்சிட்டே வந்தாங்களாம். இப்போ அவங்க
மழை வர மாதிரி இருக்கு, புயல் வர மாதிரி இருக்கு, இடி இடிக்கிற மாதிரி இருக்குன்னு உடனே திரும்பியிருந்தாங்கன்னா அவங்க அவ்வளவு மீன் பிடிச்சிருப்பாங்களான்னு கேட்ட கிடையாது. ஆனா கொஞ்ச நேரம் புடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தோடனே நிறைய மீனும் பிடிச்சாங்க. அதே மாதிரி மழையும் பெய்யல, அவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நல்லா இடி மின்னலோட பெரிய மழை பெஞ்சிச்சான். இந்த இடத்துல அவங்க பயந்து வந்திருந்தாங்களா, இந்த இடத்துல அவங்களுக்கு மீன் கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காது தானே. அதே மாதிரிதான் நம்மளும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயந்துருவோம். நம்ம ஏதாச்சும் புதுசா முயற்சி செய்வோம், அதுல முதல்ல ஒரு தோல்வியை சந்திச்சிருவோம், இல்ல முதல்ல நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும், அந்த சின்ன பிரச்சனையை பார்த்தோம்னா ஐயோ நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பயந்து பின் வாங்கிடுவோம். இனிமேட்டு நீங்க அப்படி இருக்க கூடாது. எந்த விஷயம் வந்தாலும் நம்ம கூட இறைவன் இருக்கிறாங்கிற நல்ல ஒரு எண்ணத்தோட அவர் மேல நம்பிக்கை வச்சு பயப்படாம எல்லா விஷயத்தையும் நீங்க சந்திச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் தான் இருக்கும். இனிமேலு இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க யாருமே பயப்பட மாட்டீங்க, பயப்படுறவங்களுக்கும் நீங்க தைரியம் சொல்லி எல்லாருமே தைரியசாலிகளா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கதையோட உங்க எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி குழந்தைங்களே, பை பாய்.